நாளாக ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருக்கேன். ஷி இஸ் மை க்ரஷ். அந்த க்ரஷ் வந்து இப்போ வந்து என்னை ஹேட் பண்ணுறா, ஏன்னு தெரில. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சமாச்சு என்னை பார்த்தா, இப்போ பார்த்தா கொஞ்சம் கூட என்னை பார்க்க கூட மாட்டா. அண்ட் அந்த க்ரஷ் மேலே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு, ஒரு ரொம்ப அட்ராக்டிவ்னஸ் வந்துருச்சு. பட் அவன் என்னை கண்டுக்க கூட மாட்டா, என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா தேர் கேன் பி எனி ரீசன். அண்ட் அதில் பெஸ்ட்டு ஃபைவ் ரீசன், காமனான ஃபைவ் ரீசனை மட்டும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஷீ இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் யூ இஸ் ப்ரூ. நான் வந்து இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி சொல்கிறேன், பட் எல்லாமே ஏற்று தான் ஆகணும். ஷீ இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் யூ. அவங்களுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வருவாங்க, இது வராமலாம் போக மாட்டாங்க. இப்போ எப்படி உங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் போகிறீங்க, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் அந்த படத்துக்கே போவீங்க. அது மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் ஒரு விஷயமே பண்ண முடியும். அது மாதிரி தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் அவங்க உங்களை வந்து அட்லீஸ்ட் ஒரு திரும்பியாச்சும் பார்ப்பாங்க. அக்கா திரும்பி பார்த்ததெல்லாம் லவ்னு நான் சொல்லலை, அந்த அசம்ஷனுக்கு போகாதீங்க. க்ரஷ் எப்படிலாம் ஹேட், ஏன் ஹேட் பண்ணுறாங்க, ஹேட் பண்ணுறாங்க மட்டும்தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று, ஷீ இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் யூ, அதான் ஃபர்ஸ்ட் ரீசன். அண்ட் செகண்ட் ரீசன், யூ கேன் ஹாவ் எனி பேட் ஹேபிட்ஸ் ஆர் ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு பேட் ஹேபிட்ஸ், ஆல்கஹால், அதை சிகரெட் வச்சுருப்பீங்க, ஐ மீன் அந்த பேட் ஹேபிட் இருக்கும். அந்த பேட் ஹேபிட் அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அதனால அவங்களுக்கு பிடிக்காது. ஐ மீன் இந்த கேரக்டர் அசோசியேஷன். தேர்ட் ஒன், உங்களை பார்த்து யாராச்சும் தப்பாக சொல்லிக்கிறாங்க ப்ரோ. ஐ மீன் அந்த நான் ஒரு க்ரஷ்ஷை பார்க்குறேன், அந்த க்ரஷ் வந்து எனக்கு கொஞ்சம் என் மேலே ஒரு ஈர்ப்பு, ஐ மீன் அட்ராக்டிவ் ஆகுறாங்க அப்படின்றப்ப அந்த பொண்ணு மேலே வேற எவனாச்சும் க்ரஷ் வச்சிருப்பான்னு வச்சுக்கோங்க. ஐ மீன் அவங்க ஃப்ரெண்டுங்களே வச்சுக்கோங்க, அவங்கன்னு இல்லை, யார் அவங்கன்னு தான் சொல்கிறேன், பாய் கேர்ள் அவங்க வச்சுருந்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் உங்களை தப்பாக அசம்ஷேஷன், அதாவது தப்பான ஒரு அசம்ஷன் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கலாம், எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஸோ அதை வச்சு அவங்க கேரக்டர் அசோசியேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ராம்குமார் வந்து இப்படிப்பட்டவனா அப்படின்ற ஒரு அசோசியேஷன் போயிருக்கலாம், பட் நான் அப்படிப்பட்டவன் இல்லை, அதை தெரிஞ்சுக்கோங்க. ஐயோ. அண்டு ஃபோர்த் ஒன், நீங்கள் நல்லா பேசியிருக்கலாம், அந்த க்ரஷ்டாக ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம், கொஞ்ச நாள் ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லியிருக்க மாட்டேங்க, கொஞ்ச நாள் நல்லா பேசிகிட்டு இருக்கலாம், திடீர்னு உங்கள் மேலே ஹேட் பண்ணுறாங்க அப்படின்னா எனி திங், அதாவது ஒரு பொய் சொல்லியிருப்பீங்க. யூ ஆர் நாட் பீங் ஹானஸ்ட், கேர்ள்ஸ்க்கு வந்து ஹானஸ்ட்டாக இருக்கலை அப்படின்றப்ப கண்டிப்பாக கோவரும். ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நமக்கு எப்படி அவங்க ஹானஸ்ட்டாக இல்லை அப்படின்றது தெரியாதப்ப கோவம் வருதோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் கோவம் வரும். ஸோ ஹேட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ ஃபோர்த் ரீசன், யூ ஆர் நாட் ஹானஸ்ட், அது கண்டிப்பாக ஒரு ரீசனாக இருக்கலாம். ஃபோர்த் ஒன், நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, ஐ மீன் அவங்கள ஹேர்ட் பண்ணுற மாதிரிக்கு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, அதனால் நீங்கள் சாரி கேட்கலாம், சாரி கேட்கணும்னு நினச்சிருப்பீங்க, பட் கேட்டிருக்க மாதிரியே யார் மறந்துருப்பீங்க. பட் அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க, மிஸ்டேக் பண்ணிட்டோம் அதுக்கு நம்ம சாரி கேட்பானா அப்படின்றப்ப, நீங்கள் சாரி கேட்கும் தான் ஒன்றே போய் கேட்டுருங்க, அதான் நல்லது. பிகாஸ் சாரி கேட்கணும்னு நினச்சி கேட்காமல் இருக்கிறதுன்றதே அதுவே தப்பு. அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு மிஸ்டேக்கு, தெரிஞ்சு நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம், ஒரு சேட்லேயோ ஒரு நேர்லேயோ ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், சாரி கேட்காமல் இருக்கும் அப்படின்னா டக்குன்னு போய் கேட்டுருங்க, அதான் நல்லது. ஃபிஃப்த் ரீசன், இதான் லாஸ்ட் ரீசன், இந்த நாலு ரீசன்னு எந்த ரீசனுமே இல்லை. ஸோ ஃபிஃப்த் ரீசன் என்னது அப்படின்னு கேட்டால், எனக்கே தெரியல ப்ரோ, கண்டிப்பாக ஃபிஃப்த் ரீசன்ன்றது ஒன்றும் இல்லை. இந்த அவங்கள புரிஞ்சுக்கணுன்றது அவங்கள தவிர வேறு யாராலையும் முடியாது, அது ஃபஸ்ட் விஷயம். ஐ மீன் கேர்ள்ஸ் யாராலுமே புரிஞ்சிக்க முடியாது, ஐ மீன் கேர்ள்ஸ் மட்டும் இல்லை, யாரையுமே யாராலுமே புரிஞ்சிக்க முடியாது, அதான் ஃபஸ்ட் விஷயம். ரொம்ப புரிஞ்சுக்கணும்னா கண் தேர் வில் பி அ ட்ரூ லவ், அவங்க தான் ரொம்ப புரிஞ்சுக்குவாங்க. அதுவும் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் நல்லா பழகி எல்லா இடத்துலையும் போய் அப்போ தான் தெரியுமே தவிர, மித்தபடி ஒரு க்ரஷ்ஷை கொஞ்ச நாள் பேசினோடனே அவ்வளோவா புரிஞ்சுக்கிறன்றது கொஞ்சம் கஷ்டம். அதுவும் இல்லாமல் நான் வந்து உங்கள் க்ரஷ்ஷை பற்றி சொல்கிறதுன்றது அது ரொம்ப தப்பு. அதனால் எனக்கு அந்த ரீசன் என்னன்னே தெரியலை. ஃபிஃப்த் ரீசன், ஃபிஃப்த் ரீசன் எனி ரீசன் என்ன வேணால் இருக்கலாம், பட் ஐ கேன் டெல் அஷ்யூர் தட் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அவங்களுக்கு உங்கள் மேலே, ஐ மீன் நீங்கள் தப்பே பண்ணியிருந்தாலும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றப்ப அவங்க திருப்பி வரதான் போகிறாங்க. ஸோ அது திருப்பி ஒரு லவ்வாக டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நான் சொல்கிறத எடுத்துகிட்டு போய் நீங்களாம் ஒரு அசம்ஷன் வந்து நீங்களாம் ஒன்றும் ப்ரப்போஸ் பண்ணி, ஐ மீன் அதுக்கு மேலே ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஏதோ ஒரு பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரை அட் யுவர் ஓன் ரிஸ்க். அதுக்கு மேலே அவங்க ஃப்ரெண்ட் ஜோன் இருந்தாலும் இருக்கலாம், அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆகலாம், ஐ மீன் கடைசியில் அவங்க ஒரு ட்ரூ லவ் ஆகி அது ஒரு வழியில் போய் ஒரு லைஃப் பார்ட்னராக கூட ஆகலாம். எனிவே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் லவ். எனக்கு இந்த டாப்பிக்கை பற்றி பேசணும்னு தோணுச்சு, பிகாஸ் நான் ஒரு லெவன்த்து டுவெல்த்தில் அப்படி இருந்துச்சு, அது கொஞ்சம் சக்ஸஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.
அதை பற்றி இப்போ பேசணும். பர்சனல் விஷயம்னா அதெல்லாம் 50th வீடியோ 100th வீடியோ தான் கண்டிப்பாக வரும். இப்போ பர்சனல் விஷயத்தை பற்றி பேசலை. ஸோ உங்களுக்கு க்ரஷ் இருக்கு அப்படின்னா டக்குன்னு போய் சொல்லிடுங்க, இந்த மாதிரி நான் வந்து உங்களோட ஃப்ரெண்டாக இருக்க விரும்பலை. ஏன்னா இந்த ஒரு க்வெஸ்டின் பேசி ஒரு 5 days ஆகிற 1 week ஒரு 2 months ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட் ஜோனில் போட்டுறாங்க. அது ரொம்பவுமே டேஞ்சர், ரொம்பவுமே ஒரு கில்ட் ஃபீலுக்கு கொண்டு போயிடும். சார் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாமோ அப்படின்ற. ஸோ ஃப்ரெண்ட் ஜோன்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் வந்து நான் வந்து உங்கள்கிட்ட பலர் வந்து ஃப்ரெண்டுக்காக இல்லைன்றத தெளிவாக தெளிவுபடுத்திடுங்க. அப்புறம் நீங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இல்லை, நீங்கள் வந்து அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல்ன்றத ஃபீல் பண்ண வச்சுருங்க, அது போதும். ஸோ ஐயோ கரெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய முடியும், க்ரஷ்ஷை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கிடையாது. இதனால் ஹேட் பண்ணுறாங்க, அது இதெல்லாம் தவிர்க்கலாம் மட்டும்தான் இந்த வீடியோ. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை பாய். உங்கள் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இதான் சொல்லணும்னு சொன்னாங்க, சொல்லிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை பாய்.